கியாப்பை விஸ்வநாதன் பேச்சாளர் சிந்தனையாளர் ஏற்றுமதி வணிகர் அரசியல்கார செயல்பாட்டாளர் தமிழறிஞர் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் கியாப்பை விஸ்வநாதன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நவம்பர் 10ஆம் தேதி 1899 பெரியண்ணன் பிள்ளை சுப்பம்மாள் தம்பதிக்கு 16வது குழந்தையாக பிறந்தார் கியாப்பை பள்ளிக்கூடம் சென்று படிக்கவில்லை 1904 மருதுமுத்து கோணாரிடம் திண்ணைப்பள்ளியில் தமிழும் கணிதமும் படித்தார் பிறகு வேங்கடசாமி நாட்டார் வேதாச்சலம் கல்யாண சுந்தரனார் சோமசுந்தர பாரதியார் போன்ற புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் தொடர்பால் தாமாக முயன்று தமிழ் இலக்கியங்களை கற்று புலமை பெற்றார் வாலையானந்த சுவாமிகளிடம் சைவத்தை கற்றிருந்தார் கியாப்பை விஸ்வநாதம் அவர்களின் தந்தையார் பெரியண்ணன் அவர்கள் தமது மூத்த சகோதரி கிருஷ்ணன் ஆறுமுகன் ஆகியோர் முதலியத்தை குறிக்கும் வகையில் கியாப்பே என்னும் பெயரினை துயிலுக்கு பயன்படுத்தியதால் இந்த பெயரை காலப்போக்கில் விஸ்வநாதம் அவர்களுக்கும் தலைப்பெயத்தாக நிலைத்துவிட்டது கியாப்பை விஸ்வநாதம் 1907ஆம் ஆண்டிலிருந்து தந்தை வழியில் வந்த புகையிலை தொழிலும் சுருட்டு வணிகமும் செய்தார் தொழிலுக்காக மலேசியா சிங்கப்பூர் சென்று வந்தார் செப்டம்பர் 15, 1920 செல்லக்கண்ணு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் 3 ஆண்டுகளில் மகப்பேற்றின் போது தாயும் சேயும் இறந்தனர் 2வதாக ராச்சம்மாள் என்பவரை மணந்தார் 4 ஆண்டுகளில் அவரும் காலமானார் 3வதாக தமக்கையின் மகள் சுப்புலட்சுமியை மணந்தார் இவர்களுக்கு 6 பெண் மற்றும் 4 ஆண் பிள்ளைகள் பிறந்தன கியாப்பி விஸ்வநாதம் தனது 18 வயதில் நீதி கட்சியில் இணைந்தார் நீதி கட்சியில் பொதுச்செயலராக இருந்தபோது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தீண்டமை ஒழிப்பு சட்டம் தமிழறிந்தவர்களும் மருத்துவராகலாம் என்ற அரசனை போன்ற சட்டங்கள் உருவாக முன்முயற்சி எடுத்தார் 1923 காங்கிரஸில் இருந்து ஈவேரா ராமசாமி பெரியாரை நீதி கட்சிக்கு அழைத்து வந்தார் பெரியாரோடு இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை 1925 தோற்றுவிட்ட கியாப்பை விஸ்வநாதம் 1938, 1940 என இருமுறை நீதி கட்சியின் மாநில செயலராக பதவி வகித்தார் குடியரசு பத்திரிகை துணை ஆசிரியராகவும் செயல்பட்டார் 1927 திருவானைக்காவல் மாயாவரம் போன்ற கோயில்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து சென்று ஆலய நுழைவு போராட்டம் மேற்கொண்டார் தமிழர் மரபுபடி சாதி வேறுபாட்டற்ற திருமணங்களை நடத்தி வைக்கும் இயக்கத்தை உருவாக்கி கியாப்பை விஸ்வநாதம் ஏறத்தாழ 5000 சீர்திருத்த தமிழ் திருமணங்களை நடத்தியிருக்கிறார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கியாப்பை விஸ்வநாதன் 1937 சென்னை மாநில தமிழர் மாநாடு என்ற பெயரில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் 480 நாட்கள் பயணம் செய்து 617 கூட்டங்கள் தொடர்ந்து பேசினார் 16வது நீதி கட்சி மாநாட்டின் போது நீதி கட்சியை திராவிட கழகம் என்று பெரியாரும் சி என் அண்ணாதுரையும் பெயர் மாற்றம் செய்ய விரும்பிய போது அதை எதிர்த்து தமிழர் கழகம் என்னும் பெயரில் தனி அமைப்பை கியாப்பை விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ சவுந்தரபாண்டியனார் ஆகியோருடன் இணைந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களின் தலைமையில் தோற்றுவித்தார் அதை பெரியார் கடுமையாக தாக்கி எழுதிய போது தமிழர் என்னும் அடையாளத்தை மறைக்கவே திராவிடர் என்னும் அடையாளம் ராமசாமி பெரியார் சி என் அண்ணாதுரை ஆகியோரால் முன்வைக்கப்படுகிறது என்று கியாப்பை விஸ்வநாதம் கூறினார் தமிழர் கழகம் தமிழ் தேசிய சிந்தனைகளின் தொடக்கக்கால அமைப்பாகவே இன்று கருதப்படுகிறது கியாப்பை விஸ்வநாதம் 1921ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளை ஒருங்கிணைக்க முயற்சி எடுத்துக் கொண்டார் இரு கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் அவை எவ்வகையிலும் பயனளிக்கவில்லை கியாப்பை விஸ்வநாதம் தம் 15ஆம் வயதில் திருச்சி வாளையானந்தா சுவாமியிடம் சைவ தீட்சை பெற்றார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சைவ தீட்சை வழங்கக்கூடாது என்று வாளையானந்தா சுவாமிகள் சொன்னதால் ருத்ராட்சகை கயிற்று வீசினார் பின்னர் பெரியாருடன் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தில் செயல்பட்டாலும் கூட சைவப்பற்றுடன் இருந்தார் தமிழ் சைவம் என்ற கருத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார் கியாப்பை விஸ்வநாதம் தன் முதல் மேடை பேச்சை பிப்ரவரி 5, 1921 ஒட்டப்பிடாரத்தில் அன்பு என்ற தலைப்பை பேசினார் இலக்கியம் இசை நாடகம் அரசியல் சமூகம் சீர்திருத்தம் கல்வி வாணிகம் தொழிலாளர் ஆராய்ச்சி மேடை வானொலி என்று 12 துறைகளில் கியாப்பை விஸ்வநாதம் பேசியுள்ளதாக நா சுப்புரெட்டியார் கூறுகிறார் உணவே மருந்து மருந்தே உணவு என்பது அவரின் புகழ்மிக்க வாக்கியம் தமிழ் இலக்கியம் சித்த மருத்துவம் சைவ சமயம் ஆகியவற்றை பற்றிய உரைகளை ஆற்றுவதும் அவற்றை நூலாக்குவதும் அவருடைய பணிகள் கியாப்பை விஸ்வநாதம் மறைமலையடிகளின் செல்வாக்கால் தனி தமிழ் இயக்க ஈடுபாடு கொண்டு அவரான அண்ணல் தங்கோ போன்ற தனி தமிழ் இயக்க போராளிகளின் நின்று செயல்பட்டாலும் தன் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை கியாப்பை விஸ்வநாதம் தமிழர் நாடு என்னும் இதழை ஆகஸ்ட் 17, 1947 தொடங்கினார் தமிழின் சிறப்பு தமிழ் இசை திருக்குறள் ஆய்வு தமிழ் மருத்துவம் கல்வி என்று தமிழர் நாடு பல துறைகளில் பங்களித்தது கியாப்பை விஸ்வநாதம் மொத்தம் 25 நூல்களை எழுதியுள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை வடிவமைத்ததில் கியாப்பை விஸ்வநாதத்தின் பங்கு மிக முக்கியமானது தமிழக புலவர் குழு என்ற அமைப்பை தனது 60ஆம் வயதில் உருவாக்கினார் 1936 திருச்சி கலைக்கழக தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து 20 ஆண்டுகள் தலைவராக செயலாற்றினார் முத்தமிழ் காவலர் என்னும் பட்டம் அன்றி அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டி எம் நாராயணசாமியால் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் டிசம்பர் 17, 1956 வழங்கப்பட்டது சித்த மருத்துவ சிகாமணி விருது 1955ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற சித்த மருத்துவ மாநாட்டில் வழங்கப்பட்டது வள்ளுவ வேல் என்ற விருதை 1975ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு நல்வழி நிலையம் வழங்கியது கியாப்பை விஸ்வநாதம் டிசம்பர் 19, 1994 தமது 96ஆம் வயதில் காலமானார்
அவரின் நினைவுச் சின்னங்களாக தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை 2000 ஆண்டு முதல் தமிழறிஞர்களுக்கு கீயாப்பை விஸ்வநாதம் இலக்கிய விருது வழங்கி வருகிறது. திருச்சியில் கீயாப்பை விஸ்வநாதம் சிலை நிறுவப்பட்டுள்ளது. திருச்சி அரசு மருத்துவர் கல்லூரிக்கு கீயாப்பை விஸ்வநாதம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 2010 கீயாப்பை விஸ்வநாதத்திற்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது. திருச்சி தில்லை நகர் என்னும் ஊரில் கீயாப்பை விஸ்வநாதம் மேல்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, ஆலயின் ஒழிவு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று பல்வேறு வகையில் தமிழ் சமூகத்துக்கு ஈடுபட்ட கீயாப்பை விஸ்வநாதத்தின் நினைவு தினம் இன்று அவரின் நினைவை போற்றுவோம். நன்றி.